Hello friends, welcome to Decode Cinema. In this video, we will see what Mark Antony in the month of September 15th release ஆக போகுது நம்ம எல்லாருமே தெரியும். இருந்தாலும் இந்த படத்தோட ரிலீஸ் டேட்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படினு சொல்லப்படுது. அது என்ன பிரச்சனைங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். First of all, இது வந்து மார்க் ஆண்டனி படத்துக்காண்டி வந்த பிரச்சனை கிடையாது. இது விஷால் அவர்களுக்காண்டி வந்த பிரச்சனை. விஷால் ஃபிலிம் ஃபேக்டரி அப்படினு சொல்லி ஒரு கம்பெனி வச்சு அந்த கம்பெனி மூலமா சில படத்துக்கு அவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த விதத்துல ப்ரொடியூசர் மற்றும் ஃபைனான்சியர் அன்புச்செல்வன் அவர்கிட்ட 16 கோடி ரூபாய் கடனா வாங்கியிருக்காருன்னு சொல்லப்படுது. இப்போ அன்புச்செல்வன் அவர்கள் தமிழ் சினிமால வெள்ளக்காரதுரை, தங்கமகன், ஆண்டவன் கட்டளை, மருது இது மாதிரி படத்துக்கு இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. விஷால் அவர்கள் வாங்கின 14 கோடி இன்ட்ரெஸ்டோட சேர்த்து மொத்தம் 21 கோடியா கடனாக மாறிடுச்சு. ஸோ அதை கட்ட முடியாதனால விஷால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக லைக்கா ப்ரொடக்ஷன் அந்த கடனை செட்டில் பண்ணிடுறாங்க. இப்போது விஷால் அவர்களும் லைக்காவும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன அப்படி இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, இந்த 21 கோடி ரூபா கடனை அடைக்கிற வரைக்கும் விஷால் அவர்களோட பேனரில் வர எந்த ஒரு படத்தோட ரைட்ஸும் லைக்காவுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த அக்ரிமெண்ட்டில் எழுதி கொடுத்து சைன் பண்ணியிருக்காரு விஷால் அவர்கள். ஆனால் மார்க் ஆண்டனி இந்த படத்தோட ரைட்ஸை எழுதி கொடுக்கல. ஸோ இதனால் லைக்கா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. யார் மேலேனா விஷால் அவர்கள் மேலே. விஷால் வந்து இப்போது செப்டம்பர் 12ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகணும். ஸோ இந்த பிரச்சனையால் மார்க் ஆண்டனி படத்தோட ரிலீஸ் டேட்டு மாறலாம் அப்படின்னு சொல்லப்படுது. செப்டம்பர் 3ஆம் தேதி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்னைக்கே சந்திரமுகி Part 2 அந்த படத்தோட ட்ரெய்லரும் நம்ம ஜெயம் ரவியோட இறைவன் இந்த படத்தோட ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 3 ட்ரெய்லர்லையுமே நல்ல வரவேற்பை பெற்று இந்த ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லணும்னா அது மார்க் ஆண்டனி படத்தோட ட்ரெய்லர் தான். அதனால் ஆடியன்ஸ் மத்தியில் மார்க் ஆண்டனி படத்துக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. ஆக்டர் விஷால் அவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான படம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்புத்துறை படத்துக்கு அப்புறம் அவர் நடித்த எந்த ஒரு படமும் அவ்வளோத்துக்கு பேசும்படி நல்ல படமாக போகலை. ஸோ மார்க் ஆண்டனி படம் நல்லா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட் வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். அந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு மறக்காமல் பெல் சிம்பல் டச் பண்ணிச்சுங்க.